தோல்லையும் மாரிலையும் தூக்கி வளர்த்த எனக்கே தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. இதை அப்படியே விடக்கூடாது. அப்புறம் நான் தெருவில் தாண்டிக்கணும். அதினாராயினா இதை அப்படியே விட்டுறக்கூடாது. உடனே கொண்டுடணும். எப்படி கொள்றது? அப்படியா? அது என்னம்மா அப்பா சும்மா குட்டி போட்ட போன மாதிரி எதுக்கு அதுக்கு அலைஞ்சிட்டு இருக்காரு? இதெல்லாம் சப்ப மேட்டர்மா, இதெல்லாம் நானே பாத்துக்க மாட்டேனா? டேய், இது என்ன கொள்ளு ரசம் வைக்கிற விஷயமா? கொலை பண்ற விஷயம்டா. அன்னைக்கே உங்க அப்பாட்ட சொன்னேன், தங்கச்சி புருஷன கொள்ற அன்னைக்கு தங்கச்சியை சேர்த்து கொண்டுடுங்கன்னு. எங்க பேச்சு கேட்டாரா? கீழே ஆளை வச்சுக்கிட்டு இப்படி வானு கத்துற, கொஞ்சம் அடக்கி வாசி. பசுங்கன்னு நட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கேன், பாக்க பாக்க வயிறு பத்திக்கு தெரியுது. ஐயோ, எனக்குள்ள தாண்டி வயிறு பத்தி நேரிது. பணமாச்சே அது மனசு தாங்கலையே. மருந்து வச்சு கொண்டுடு, எனக்கு தெரியாது. இதுலயாவது அவ செத்துருவாளா? அது இப்போ சரி போயிட்டு வராது. நீ கூடவே விஷத்தையும் கலந்துரு. மகனே சொல்லுங்கப்பா. உன் சரக்கெல்லாம் சேர்த்து நானே அடிச்சிடுறேன். என்னால் இதுக்கு மேலே முடியல, நான் போகிறேன். இங்கே வாடா. மாயம் வாழ்வே மாயம். உல்லாச உலகே உனக்கே சொந்தம், ஜகட ஜகட ஜகடா நீ ஜல்சா, ஜகட ஜகட ஜகடா. என்னங்க ஜகடா ஜகடா ஜகடா? தங்கச்சி கதையை முடிச்சிட்டேன். என்னது தங்கச்சி முடிச்சிட்டியா? அப்ப எல்லா சொத்தம் எனக்கு தான். இப்பவே நான் தலை முடிக்கிறேன், தலை முடிக்கிறேன், தலை முடிக்கிறேன். அப்ப கன்ஃபார்மா எல்லா சொத்தம் எனக்கு தான். ஏய், செத்துட்டல்ல, கன்ஃபார்ம் தானே? இங்கயே இருந்தா இப்படி வாங்க. சரி, போ 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 போ, வாங்க நடிக்கணும், போ போ. தங்கச்சி, ஐயோ மாமா, அது மாமா. அம்மா விட்டு போயிட்டும் கிடைக்கல, அந்த அனுபவிக்கல. நீ எழுந்திருக்க நேத்து சிங்கப்பூர்ல இருந்து உன்னை பார்க்க ஆசாசியா வந்தேன். நீ என்னை பார்க்க ஏர்போர்ட்டுக்கு வரல, உனக்கு மேல ஆசையே இல்லையா? சாரி டச்சலாம், எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு. சும்மா கதை விடாத. சரிடா, உன் ஸ்டைல எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துற. என்ன கொடுக்கட்டுமா? சீ போடா. அங்க போய் உட்காரலாமா? போலாமே. என்னடா சிங்கப்பூர் போட்டு ஒரு சுத்து பத்துடா? குரும்பு அதிகமாயிடுச்சு உனக்கு. அம்மா அப்பா உனக்கு சரியா சாப்பாடு போடுறது இல்லையா?
ஒல்லி ஆயிட்டே இருக்க. அதான் நான் சாப்பிடுறதுல நீ சாப்பிடுறியே. செல்லம் எப்பனா கல்யாணம்? ஏய் எனக்கு மட்டும் ஆசை இல்லையாடி, இருடி கொஞ்ச நாள் ஜாலியா இருக்கலாம். அதுக்கப்புறம் உன்ன மாரி ஒரு பொண்ணும் என்ன மாரி ஒரு பையனும் பெத்துக்கிட்டு ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணலாம்டி. போதுமா? செல்லம் எங்க அப்பா இன்டர்நேஷனல் கேடி, உங்க அப்பா ஸ்டேட் கேடி, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. நீ என்னடா ரெண்டு குழந்தைங்க போதும்னு சொல்ற? நான் 10-15 குழந்தைங்க பெத்து போடலாம்னு நினைச்சேன். ஏய் பெத்து போறத பத்தி அப்புறம் யோசிக்கலாம்டி, முதல்ல எனக்கு கொடுக்கற மாமுளை குடுறி. காயத்ரி, காயத்ரி உன்னதாமா? ஏன் இங்க உட்காந்து அழுது?